இப்போ கன்சித்தில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அம்பர்ல சுடிதார் 3XL வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து மேலே இருக்க சட்டையோட இடுப்பு சுற்றில் வந்து 12.5 எடுக்கணும், ஹைட் வந்து 20, ஆம் கோல் வந்து 6, நெக் வித் வந்து 3, ஸ்கர்ட்டு ஹைட்டு 40 வித் 12.5. இந்த இருக்கில் இதான் மேலே வந்து சட்டை. இதில் வந்து நம்ம ஆம் கோல் ரவுண்டு வந்து 6 எடுத்திருக்கோம், இதோட ஹைட் வந்து 20, இந்த நெக் வித் வந்து 5, போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். இதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, இதே மாதிரி தான் பேக் பார்ட்டுன் இருக்கும். 1 மீட்ரு வந்து கிளாத் வேணும், மேல் சட்டைக்கு 1 மீட்ரு கிளாத் வேணும். இது பேக் சைடு. வந்து சேரீயில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதான் ஸ்கர்ட். இப்போ இது வந்து என்ன செய்யணும்னா 3 மீட்ரு கிளாத் எடுத்துக்கணும். 3 மீட்ரு வந்து 1.5 மீட்டராக ரெண்டு தான் மடிச்சுக்கணும். இப்போ இன்னொன்று வந்து ஆப்போசிட் கார்னரில் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இங்கே வந்து வித்து 12.5 எடுத்திருக்கோம் இடுப்பு சுற்றளவு. கீழ் லென்த் வந்து 40 எடுத்து இங்கே இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பித்தோம்னா அங்கே வரைக்கும் 40 எடுக்கணும். அதே மாதிரி இங்கே கார்னரில் சென்டரில் வச்சோம்னா இங்கே இருந்து 40, இங்கே அடுத்து இந்த கார்னரில் வச்சோம்னா இங்கே இருந்து 40. அப்படி இதே மாதிரி 40 எடுத்து ரவுண்ட் ஷேஃபில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக இதான் லைனிங் கிளாத்து. லைனிங் கிளாத் வந்து 2 மீட்ரு வந்து போதும். அதே மாதிரி 12.5 எடுக்கணும் மேலே. ஃபுல்லாக லென்த்து வந்து 40 2 சென்டிமீட்டர் கம்மியாக எடுத்துக்கணும், 38 எடுத்துக்கணும். ஃபுல் கை தான் எடுக்க போகிறோம். ஸ்லீவு லென்த்து வந்து 15 சென்டிமீட்டர் இருந்துச்சு, அங்கே ஆர்ம் ஹோல் வந்து 9.5. ஃபுல்லாக வெட்டிக்கணும். இங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் கம்மியாக இருந்ததுனால இந்த கிளாத் எடுத்துருக்கோம். ஸ்டிச் பண்ணும்போது சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டிச் பண்ணுற வீடியோவில் பார்க்கலாம்.